இப்போ இந்த சீசனில் அதிகமாக கிடைக்கக்கூடிய கிருணிப்பழம் வச்சு உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ட்ரிங்க் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே முழுக்க முழுக்க குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களாக தான் இருக்கும் அதே சமயம் இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவும் இருக்கும் குடிக்கிறதுக்கு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் இஃப்தார் டைமில் நோம்பு திறக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் புதுசாக ஏதாவது ட்ரிங்க் ட்ரை செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜவ்வரிசி வேக வச்சு எடுக்க போகிறோம் ஜவ்வரிசியும் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருள் தாங்க நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துகிட்டு கால் லிட்டர் தண்ணியில் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டிருக்கேன் நம்ம தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டுட்டோம்னா ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே அந்த ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துடும் இப்போ இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த தண்ணி நீங்கள் வடிகட்டாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நாளில் திக்காயிடும் அதில் நம்ம பழம்லாம் அரைச்சி ஊற்றி சேர்க்கும்போது நல்லா ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற பதத்துக்கு வரும் நான் வந்து குடிக்கிற பதத்துக்கு இருக்கணுன்றதுனால ஜவ்வரிசியை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா பெரிய சைஸ் கிர்ணி பழம் ஒன்று எடுத்திருக்கேன் இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு தேவைன்னா முழு பழமும் சேர்க்கலாம் அல்லது பாதிப்பழம் கூட செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி இந்த பாதிப்பழத்தில் இருக்கிற விதையை மட்டும் எடுத்துகிட்டு அந்த பல்ப்பை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறேன் நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ட்ரிங்க் ரெசிபியாக இருக்குங்க அதே சமயம் இது நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் இந்த பல்ப்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நல்லா வந்துடும் இது நல்லா கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் மாதிரி இருக்கும் இதுலேயும் நீங்கள் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரிங்கை ஊற்றி கொடுக்கறதுக்கும் சர்வ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அந்த ஓரங்களை கட் பண்ணாமல் உள்ளே இருக்கிற அந்த பழுத்த பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு இது சர்விங் பவுலாகவும் யூஸ் ஆகும் பாருங்கள் இதுலேயே நீங்கள் அந்த ட்ரிங்க் ரெடி பண்ணி ஊற்றி அப்படியே சர்வ் பண்ணி கொடுக்கலாம் இது அப்படி இருக்கட்டும் இப்போ நம்மளோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் சர்க்கரை சேர்த்து மிக்சியில் நல்லா இதை நல்லா ஸ்மூத்தாக அடித்து எடுத்துக்கோங்க இப்போ அடித்து எடுத்த விழுத ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம ஜவ்வரிசியை மட்டும் வேக வச்சு எடுத்துட்டோம்னா இதை சட்டு சட்டுன்னு கலந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க அதேமாதிரி பாலை காய்ச்சி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா செஞ்ச உடனே சர்வ் பண்ணிடலாம் இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க ஜவ்வரிசி சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்து நல்ல குளிர்ச்சியான பாலை இதில் ஊற்றிக்கலாம் நம்ம ஏற்ப நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இது ஊற்றிக்கலாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக நல்ல க்ரீமியான ஒரு பதத்தில் இருக்கும் இப்போ இது கூட நம்ம இன்னொரு பொருளும் சேர்க்க போகிறோம் சப்ஜா விதை நம்ம சர்பத்து விதையை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற வச்சிருந்தேன் இது ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் நல்லா ஊறிடும் அதையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் டேஸ்ட்டு எக்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக பொடியாக கட் பண்ண முந்திரி பாதாம் பிஸ்தா இது எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து நல்லா சில்லுன்னு இதை நீங்கள் ஒன்று கூட நல்லா சில்லுன்னு வேணும்னா ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து சர்வ் பண்ணலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரிங்க் ரெடியாகிடுத்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா அந்த பழம் அது நம்ம ஊற்றி கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இதோ ஒரு சர்விங் பவுல் கூட நம்ம மாற்றிக்கலாம் முழுக்க முழுக்க உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை மட்டுமே சேர்த்து நல்ல டேஸ்டியான இந்த பழம் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்